Akalya kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண vegetable biryani பண்ண போறோம். அதுக்குள்ளான இன்கிரிடியன்ஸ் என்னென்னன்னு நான் இப்ப சொல்லிடுறேன். 10 to 15 beans வந்து எடுத்துக்கோங்க. பிளஸ் 2 கேரட் மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 1 ஆனியன், தக்காளி 1, இஞ்சி பூண்டு. பூண்டு ஒரு 5 பல்லு 6 பல்லு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ்ல ரைஸ் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸ் நம்ம எடுத்திருக்கோம். நார்மல் ரைஸ் இல்லாமல் சீரக சம்பா ரைஸ் எடுத்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, பிரியாணி எண்ணெய். இது வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக இருந்தால் 2 ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. சில்லி பவுடர் 2 ஸ்பூன் ஆகிட்டுருக்கேன். இது சோம்பு எடுத்துருக்கேன், 1 ஸ்பூன். 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழையும் புதினாவும் எடுத்திருக்கேன். புதினா அளவாக எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இனி பிரியாணி செய்யறதுக்கு போகலாம். இப்போ பிரியாணி செய்ய மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி எடுத்து வச்ச தக்காளி எடுத்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இஞ்சி பூண்டு சோம்பு பட்டை கிராம்பு மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி பிரியாணி மசாலாவை வந்து ஆயில வந்து போடணும். இது எதுக்காக போடணும் அப்படின்னா பச்சை வாசம் எல்லாம் போயிடும். உங்களுக்கு பச்சை வாசம் இருந்ததுன்னா சாப்பிட முடியாது, பச்சை வாசம் போயிடும். இது எவ்வளோ நேரம் ஃப்ரை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு நேரம் டீப்பாக வந்து எண்ணெய் தெரிகிற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். நீங்கள் வந்து ஒரு கரண்டி எடுத்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நார்மல் கண்டிஷனுக்கு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தெரிஞ்சு வரணும் பிரியாணி மசாலா. அதனால் தெரிஞ்சு வரும்போது நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு, பீன்ஸு, ஆனியன் எல்லாத்தையும் இதை போட்டுடணும். போட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணணும். நீங்கள் 5 to 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணும்போது இது என்ன ஆகணும் உங்களுக்கு பாதி வந்து ஒரு கேரட்டை பிடிக்கும். இதில் நீங்கள் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாவோட வெஜிடபிள்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு.
மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி புதினா லீஃப் வந்து அப்படியே பரப்பி விடுறோம். நல்லா கலக்கி விடணும். ஒரு நிமிஷம் கலக்கினீங்கன்னா போதும். நான் பிரியாணிக்குள்ளான மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே குக்கரில் ரைஸோட போடணும். குக்கரில் ரைஸோட போடலாம். ரைஸ் எடுத்து போட்டுடலாம். ரைஸ் போட்டாச்சு. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பிரியாணி மசாலாவையும் அதில் போட்டுடலாம். வாட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எந்த டம்ளரில் வந்து ரைஸ் எடுக்கிறீங்களோ அது ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் இந்த டம்ளரில் எடுத்து அதே டம்ளரில் வந்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணுறேன். வெஜிடபிள்ஸ்க்காக ஒரு ஹாஃப் டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றணும். எல்லாம் பிரியாணிக்கு முன்னாடி எல்லா திங்ஸும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குக்கரில் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நார்மல் தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ குக்கர் மூடி வைக்கணும். குக்கர் மூடி வச்சுட்டு குக்கரில் ஏர் வந்தோடனே நம்ம வந்து விசில் போடணும். ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் குக்கரை வந்து ஆஃப் பண்ணி இறக்கி வச்சு பார்க்கணும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கணும். நெய் எதுக்கு விடுறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் போட்டால் யாருக்கும் பிடிக்காது. அதே மாதிரி ஆயில் போட்டு கடைசியில் நம்ம எதுவும் பண்ணவும் முடியாது. ஆயில் போடுங்க, தனியாக ஸ்மெல் அடிக்கும். ஸோ 2 டீஸ்பூன் நெல் இப்போ நெய் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும், டேஸ்டியாகவும் இருக்கும். மிக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் ரைஸ் உங்களுக்கு. நீங்கள் எப்பவுமே சூடோடு கலக்கக்கூடாது. ஸோ குக்கரை இறக்கி வச்சு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நெய் கொஞ்சம் விட்டு கலக்கிக்கிங்க. உங்கள் பிரியாணி உங்களுக்கு ரெடி ஆகிடும். ரெடி ஆகிடுச்சு. Thanks for watching your channel, my channel.